ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கூகுள் நிறுவனம் ப்ளே ஸ்டோர்லேருந்து 29 அப்ளிகேஷனை டிலீட் பண்ணிட்டாங்க. எதுக்குன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் ஹை தமிழை பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. கூகுள் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 29 அப்ளிகேஷனை டிலீட் பண்ணிட்டாங்க. எதனால பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டி பர்பஸ்க்காக டிலீட் பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்காங்க. என்ன சேஃப்டி பர்பஸ்ன்னு பார்த்தாங்க, இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம தான் இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கும். ஸோ டிஜிட்டல்னு பார்த்தாக்கவே நம்ம உட்காந்த இடத்துலேருந்தே நம்ம மொபைல் மூலமா நிறைய அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி நிறைய வேலைகளை பார்த்துட்ருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகைப்படங்கள் எடிட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் தகவல்களை பரிமாறத்துக்கு முதல் கொண்டு நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் தான் நிறைய இன்ஸ்டால் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனில் இப்போது ஒரு சில அப்ளிகேஷனில் வைரஸ் மூலமா ஹேக்கர்ஸ் நம்மளுடைய டேட்டாஸ்களை திருடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ திருடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சில அப்ளிகேஷனை கண்டுபிடிச்சி அந்த அப்ளிகேஷனை இப்போ டிலீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன் உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிலீட் பண்ணிடுங்க. அது என்ன, எந்த மாதிரியான அப்ளிகேஷன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ளே ஸ்டோரில் இந்த மாதிரியான அப்ளிகேஷன் இருக்கிறதுன்றத கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற ட்ரெண்ட் மைக்ரோன்ற ஒரு பாதுகாப்பான ஒரு நிறுவனம் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற புகைப்படங்கள், அதாவது ஃபோட்டோஸ் எடிட் பண்ணுற அப்ளிகேஷன் மூலியமாகவும், நம்ம செல்ஃபி கேமரா எடுக்கிறோம்ல அந்த மாதிரியான கேமரா அப்ளிகேஷன் மூலியமாகவும் இந்த டேட்டாஸை நம்ம திருடுறாங்க. ஹேக்கர்ஸ் இந்த வைரஸ் மூலிமா இந்த டேட்டாஸை நம்ம இருக்கிற மொபைலில் இருக்கிற டேட்டாஸில் திருடுறாங்க சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோ கேமரா பியூட், கார்ட்டூன் ஆர்ட் ஃபோட்டோ, இமோஜிஸ் கேமரா, ஆர்டிஸ்ட் எஃபெக்ட் ஃபில்டர், ஆர்ட் எடிட்டர், பியூட்டி கேமரா, செல்ஃபி கேமரா ப்ரோ, அர்சன் ஃபியூட்டி கேமரா, சூப்பர் கேமரா, ஆர்ட் எஃபெக்ட் ஃபார் ஃபோட்டோ, அவேசம் கார்ட்டூன் ஆர்ட், ஆர்ட் ஃபில்டர் ஃபோட்டோ, ஆர்ட் ஃபில்டர் ஃபோட்டோ எஃபெக்ட், கார்ட்டூன் எஃபெக்ட், ஆர்ட் எஃபெக்ட், ஃபோட்டோ எடிட்டர், வால்பேப்பர் ஹெச்டி, மேஜிக் ஆர்ட் ஃபில்டர் ஃபோட்டோ எடிட்டர், ஃபைல் ஆர்ட் ஃபோட்டோ எடிட்டர், ஆர்ட் ஃபிளிப் ஃபோட்டோ எடிட்டர், ஆர்ட் ஃபில்டர், கார்ட்டூன் ஆர்ட் ஃபோட்டோ, ப்ரைஸ்மா ஃபோட்டோ எஃபெக்ட், கார்ட்டூன் ஆர்ட் ஃபோட்டோ ஃபில்டர், ஆர்ட் ஃபில்டர் ஃபோட்டோ எடிட்டர், ஃபிக்சர் ஆர்ட் எஃபெக்ட், ஃபோட்டோ ஆர்ட் எஃபெக்ட், கார்ட்டூன் ஃபோட்டோ ஃபில்டர். இந்த மாதிரியான 29 அப்ளிகேஷன் இப்போது நான் சொன்ன அப்ளிகேஷனில் ஒரு அப்ளிகேஷன் கூட உங்கள் மொபைல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் வந்து கண்காணிக்கப்படுது, உங்களுடைய டேட்டாஸை திருடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு உங்கள் மொபைலில் இதில் இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணியிருந்தாக்கா கண்டிப்பாக டிலீட் பண்ணிவிடுங்க. டிலீட் பண்ணிட்டு உங்கள் மொபைலில் ரீஃப்ரெஷ் கொடுத்து ரீசெட் பண்ணிவிடுங்க. ஸோ இது மூலிமா உங்களுடைய மொபைலில் யாருமே ஹேக் பண்ண முடியாது. ஸோ தேவையில்லாத அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி மாட்டேங்காதீங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ தேவைன்றவங்க தேவைக்கு போதுமான அப்ளிகேஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கங்க. கண்ட கண்ட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்காதீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணுறவங்க இருந்தீங்கனாக்கா உங்களுடைய மொபைல் டேட்டாக்களை திருடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த மாதிரியான தெரியாத அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கனாக்கா டெலீட் பண்ணிக்கிட்டோம், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். We'll be right back.